حي على الفلاح. வெற்றி முஸ்லிம்களுக்கு அதிகாரத்திலே இல்லை, முஸ்லிம்களுக்கு படை பலத்திலே இல்லை. இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு எதில் இருக்கிறது? ஈமானிலே இருக்கிறது, தௌஹீதிலே இருக்கிறது, ஷிர்க் கலக்கப்படாத ஈமானிலே இருக்கிறது, உண்மையான வணக்க வழிபாட்டிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹினு வலா தஹ்தனு வ அன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால், ஆட்சியில் இருந்தால், படைபலம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கதி கலங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமான் இருந்தால் வலை யஜல் அல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா. அல்லாஹ் சொல்கிறார், நீ மூமினா, உனக்கு மேல் அல்லாஹ் ஒரு காஃபிருக்கு அதிகாரத்தை தர மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி சொல்கிறார், நீ ஒரு மூமினா, இறை நம்பிக்கையாளனா, உன்னிடத்திலே ஈமான் சுத்தமாக இருக்கிறதா, சிறுக்கு கலக்கப்படாத ஈமான் இருக்கிறதா, இணை கலக்கப்படாத இஸ்லாம் இருக்கிறதா, ஐங்கால ஃபர்லான தொழுகை இருக்கிறதா, நோன்பு இருக்கிறதா, ஜகாத் இருக்கிறதா, ஹஜ் இருக்கிறதா, ஈமான் இஸ்லாம் முதலிலே உன்னிடத்தில் இருக்கிறதா? ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் உலக செல்வங்களை எல்லாம் முஸ்லிம்கள் வைத்திருந்தாலும், உலக ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தங்களின் காலுக்கு கீழ் வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நீங்களும் இந்த சமுதாயத்தின் பொறுப்பாளிகள். உங்களுடைய பிள்ளைகளின் மீது, உங்களுடைய கணவனின் மீது, உங்களுடைய சமூகத்தின் மீது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கின்றான், எங்களின் மீது கடமை உதவி செய்வது. யாருக்கு உதவி செய்வது? அரசியல்வாதிகளுக்கா, தொழுகை இல்லாதவர்களுக்கா, மார்க்கத்தை பேணாத பாசித்துகளுக்கா, சுன்னத்திற்கு முரண்பாடு செய்யக்கூடிய, நபியின் வழியை புறக்கணிக்கக்கூடிய மார்க்க துரோகிகளுக்கா? அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, ஈமான் உடையவர்களுக்கு, தௌஹீத் உடையவர்களுக்கு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக வழிபட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உதவி உங்களுக்கு உண்டு. எப்போது? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உனக்கு உதவுவான், உன்னுடைய பாதத்தை பலப்படுத்துவான். இங்கு யாருக்கு உதவி செய்யப்படுகிறது? அரசியல்வாதிகளுக்கு உதவப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு, தீன் இறந்தால் பரவாயில்லை, மார்க்கம் புறக்கணிக்கப்பட்டால் பரவாயில்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நபியின் வழியை தெரியாமல் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளில் தொழுவதை விட தர்காக்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை விட இறந்து மண்ணோடு மண்ணான கபர் ஆலயங்களிடத்திலே கையேந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ஷிர்கை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மூமின்கள் செய்யக்கூடிய பாவம், ஜினா செய்யப்பவர்கள் எத்தனை பேர், வட்டி வாங்குபவர்கள் எத்தனை பேர், பொய் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர், மார்க்கத்தை மீறக்கூடியவர்கள் எத்தனை பேர், அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எப்போது வெற்றி கிடைக்கும்? ஆட்சி கிடைத்தால், அதிகாரம் கிடைத்தால், மெஜாரிட்டி வந்துவிட்டால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த முட்டாள்களை பார்த்து சொல்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ் கமா கால ஈஸா இப்னு மரியம் லில் ஹவாரியீன் மன் அன்சாரி இலல்லாஹ் கால் அல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு உதவக்கூடிய அன்சாரிகளாக மாறு.